திருவண்ணாமலையில் தற்போது மழை நின்றுவிட்டதால் 2668 அடி உயரமுள்ள மலை மீது மகா தீபம் மாலை 6 மணிக்கு ஏற்றுவதற்காக காடா துணியிலிருந்து திரியை தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன். மோகன், இறுதிக்கட்ட அந்த பணிகள் எப்படி இருக்கு? திருவண்ணாமலையில மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இந்த காடா துணியை திரிகளா மாற்றக்கூடிய அந்த பணிகள் எந்த அளவுல நடைபெற்று வருது மோகன்? ஸ்ரீராம் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படுகிறது. மகாதீபம் ஏற்றுவதற்காக காலையிலிருந்து 1100 மீட்டர் கொண்ட அந்த காடா துணியை மலை தலையில் சுமந்தவாறு இங்கு கொண்டு வந்தன. அது மட்டும் இல்லாமல் 4500 கிலோ கொண்ட அந்த நெய்யும் தலை மீது சுமந்து வந்து மலை மீது வைத்துள்ளனர். தற்போது காலையிலிருந்து மலை மீது மலை உச்சியில் கடுமையான மழை பெய்தது. மழை விட்ட பிறகு தற்போது அந்த உச்சக்கட்ட பணியானது, திரிக்கும் பணியானது கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிர்வாகத்தின் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மலை மீது 2500 பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மலை மீது இருக்கும் பக்தர்களை கீழே இறக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகப்படியான பக்தர்கள் இருக்கக்கூடாது, மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதால் யாராவது அசம்பாவிதம் ஏற்படும் என்ற காவல்துறை சார்பிலும் வனத்துறை காவலர்கள் சார்பிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் 2 மணி நேரமே இருப்பதால் இந்த பணியானது மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மோகன். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த இறுதிக்கட்ட பணிகளானது நடைபெற்று வருகின்றன. பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தில், பக்தர்கள் வெள்ளத்தில் திருவண்ணாமலை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் விடியற்காலை பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் மகாதீபம் சரியாக 6 மணிக்கு ஏற்றப்பட இருக்கிறது. அதற்காக காடா துணி, நெய் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அரோகரா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் கிரிவல பாதையில் சுற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகா தீபத்தை காணக்கூடிய, அருளை பெற்றிருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் அந்த பகுதியில் பக்தி முழக்கத்தோடு, பக்தி பரவசத்தோடு அண்ணாமலையாரை தரிசித்தபடி அந்த பகுதியில் சுற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம்.